பராசக்தி படுத்த அதில் நாத்திக கருத்துகள் பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் இருக்குன்னதும் அவங்களுக்கு பிடிக்கல எப்பொழுதுமே ஒரு கூட்டத்துக்கு வந்து கலைஞரை வந்து ஜென்மத்துக்கும் பிடிக்காது நீங்கள் ஏதாவது எதிரி ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தானா அந்த ஆயுதத்தை பிடுங்கி அவன் மண்டையில் நச்சுன்னு போடுறது கலைஞரோட வேலை கலைஞர் வாங்கி கொடுத்த தான் எம்ஜிஆரும் கொடியேற்றினார் ஜெயலலிதாவும் கொடியேற்றினாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றினார் இன்னும் எல்லா மாநிலத்திலையும் ராமகோபால என்ன பண்ணார் கலைஞருக்கு வந்து பகவத்கீதையை வந்து கொடுத்தார் அதாவது கலைஞரை வந்து இவர் டீஸ் பண்ணிட்டாரோ வாங்கின வேகத்தில் அடுத்ததாக என்ன பண்ணார்னா கீதையின் மறுபக்கம் ஆசிரியர் வீரமணி எழுதுனது திகா தலைவர் அந்த கீதையின் மறுபக்கத்தை உடனடியாக கொடுக்குறாரு இதுதான் அவருக்கு பதில் அந்த கட்டுமரம் தான் செஞ்சிருக்கு அப்படிதான் தமிழ்நாட்டை வந்து மற்ற மாநிலங்களை விட அது காப்பாற்றி முன்னேற்றி வைத்தது அதனால் அவரை என்ன நீங்கள் வந்து இழிவுபடுத்தினாலும் சரி அவர் அதையெல்லாம் தாண்டி தான் அவர் முன்னேற்றிருக்காரு தக் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு யார் உதாரணம்னால் கலைஞர் தான் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார் ஆனால் அந்த வாழ்க்கை முழுவதும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டிற்கும் பலன் தந்ததாக இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் அவரை பற்றி விமர்சிக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதை அவர் வாழ்ந்த பொழுதும் அதே மாதிரி தான் விமர்சித்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் கவலைப்படவே இல்லை பராசக்தி படம் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஈடு இணையான ஒரு தமிழ் திரைப்படம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்திய பகுத்தறிவை பேசிய ஒரு திரைப்படம் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது அந்த அளவுக்கு ஆனால் அந்த படம் வந்தப்பையும் மக்கள் அதை ஓஹோன்னு கொண்டாடினாங்க நடிகர் திலகம் என்கின்ற ஒரு மாபெரும் நடிப்பு பல்கலைக்கழகம் தமிழ் திரையுலகிற்கு அவர் கிடைத்தார் அதனால் எல்லாரும் கொண்டாடிய நேரத்திலும் ஒரு பத்திரிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா பரபிரம்மம் அப்படின்னு போட்டு அந்த படத்தை விமர்சனம் பண்ணுது எதிர்மறையான விமர்சனம் பராசக்தி படத்தை அதில் நாத்திக கருத்துகள் பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் இருக்குன்னதும் அவங்களுக்கு பிடிக்கலை எப்பொழுதுமே ஒரு கூட்டத்துக்கு வந்து கலைஞரை வந்து ஜென்மத்துக்கும் பிடிக்காது ஏனென்றால் அவர்களுடைய ஆதிக்கத்தை அவர் ரொம்ப அணு அணுவாக தகர்த்து அந்த வாழ்க்கை முழுக்க ரொம்ப சிறப்பான தரமான சம்பவமாக செஞ்சுருச்சுருக்கார் அதனால தான் மற்ற சமூகங்கள் எல்லாமே உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூக நீதியை அவர் நிலைநாட்டினார் அப்படி பரபிரம்மம் அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணும்பொழுது கலைஞர் ஆழ்டிக்கலை உடனே அது என்ன பண்ணிட்டார்னா அந்த பரபிரம்ம்கிற தலைப்புலேயே ஒரு நாடகத்தை எழுதி அவர் அரங்கேற்றிட்டார் நீங்கள் ஏதாவது எதிரி ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தானா அந்த ஆயுதத்தை பிடுங்கியே அவன் மண்டையில் நஞ்சுன்னு போடுறது கலைஞரோட வேலை இதுக்கு ஒரு உதாரணம் பின்னாடி நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்து முன்னணி தலைவராக இருந்த ராமகோபாலன் அவர் கலைஞரை பார்க்க வராரு வ வரானது இவர் எதுக்கடை இங்கே வராரு ஏன்னா எப்பொழுதும் கலைஞரை தான் அவருக்கு வேலை ரம்ஜானில் வந்து இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டு நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்களே பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து வருவீங்களா அப்படின்னு கேட்டார் ராமகோபாலன் கலைஞர் சொன்னார் நீங்கள் நல்ல கொழுக்கட்டை கொடுத்தீங்கன்னா என் உடம்புக்கு பிரச்சனை பண்ணாத கொழுக்கட்டை கொடுத்தீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இவர் உடனே என்ன நினச்சாரு சரி கோபாலபுரத்துக்கே போய் அவரை கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு திடீர்னு ராமகோபாலாக இங்கே வந்துட்டார் கலைஞரதுலாம் யார் வந்தாலும் அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார் சாய்பாபா வந்தாலும் நீ பாட்டுக்கு வந்து என் பக்கத்தில் உட்காருங்க பில்கேட்ஸே வந்தாலும் இப்படி வந்து நில்லுங்க அப்படி அப்புறம் தான் அதுதான் அவர் இது என் இடம் என் ராஜ்யம் அதுதான் தக் லைஃப்னு நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த லைஃப்பை வந்து அவர் வாழ்கிற மாதிரி ராமகோபாலம் வந்ததும் சரி வாங்க அப்படின்னு வழக்கம் போல் யார் வந்தாலுமே அந்த கோபாலபுரம் இல்லம் திருப்பி அனுப்பி கிடையாது அது எத்தனையோ இந்திய தலைவர்கள் வந்திருக்காங்க இந்தியாவினுடைய அரசியலே மாற்றிய நிகழ்வுலாம் இங்கே அங்கே நடந்திருக்கு அப்படிப்பட்டவர் ராமகோபாலங்க வரவேற்றார் ராமகோபாலன் என்ன பண்ணார் கலைஞருக்கு வந்து பகவத்கீதையை வந்து கொடுத்தார் அதாவது கலைஞரை வந்து இவர் டீஸ் பண்ணிட்டாரோ அதை வந்து அதை கொடுத்ததும் பகவத்கீதையை கொண்டு போய் கொடுத்தா கலைஞர் என்ன பண்ணார் அவர் எது கொடுத்தாலும் வாங்கிக்குவார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அதுலேருந்தே என்ன செய்யணும்னு அவருக்கு வேலை என்ன பார்க்கணுன்னு அவருக்கு தெரியும் அதனால் பகவத்கீதையை வாங்கினார் வாங்கின வேகத்தில் அடுத்ததாக என்ன பண்ணார்னா கீதையின் மறுபக்கம் ஆசிரியர் வீரமணி எழுதுனது திகா தலைவர் அந்த கீதையின் மறுபக்கத்தை உடனடியாக கொடுக்குறாரு இதுதான் அவருக்கு பதில் நீ பகவத்கீதை கொடுத்தீங்கன்னா உனக்கு இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி அதனால் அவரை பொதுவாகவே அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுன்னு நினச்சா அதுக்கு என்ன பதில் தரணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் அதையே தனக்கு சாதகமாக ஆக்கிக்குவார் இப்போ அவரை கட்டுமரம் கட்டுமரம் அப்படின்னாங்க அவர் என்ன அந்த கலைஞர் டிவி செய்தியில் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன் அப்படின்னு சொன்னார் உடனே அவரை வந்து கட்டுமரம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது ஒரு இது பண்ணாங்க இன்றைக்கி அவங்க க கட்சிக்காரங்க எல்லாருமே அவரை கட்டுமரம் தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு எப்பொழுதெல்லாம் தத்தளித்ததோ அப்பொழுதெல்லாம் கட்டுமரமாக இருந்து தமிழர்களை அவர் காப்பாற்றியவர்ங்கிறத இன்றைக்கி எல்லாருமே அதை பதிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் அது உண்மை தான் அவர் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்தையே அவர் பல சமயங்களில் ஜனநாயகத்தின் நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் அவர் காப்பாற்றியிருக்கார் எமர்ஜென்சி காலத்தில் காப்பாற்றியிருக்கார் அது மாதிரி அவர் வந்து முன்னெடுத்தது பல உரிமைகள் இன்றைக்கி சுதந்திர தினத்தில் ஆகஸ்ட் பதினைந்தா இன்றைக்கி எல்லாருமே கொடியேற்றுறாங்க டெல்லியில் பிரதமர் கொடியேற்றுறாருன்னா மற்ற மாநிலங்கள் தலைநகர்களெல்லாம் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றுறாங்க இந்த உரிமையை வாங்கி தந்தவர் கலைஞர் ஏனென்றால் அதுக்கு முன்னாடி சுதந்திர தினத்திலையும் கவர்னர் தான் கொடியேற்றிக்கிட்டு இருந்தார் அது என்ன அதுக்கு மட்டும் கவர்னர் அங்கே வந்து பிரதமர் அப்போ அங்கே பிரதமர் ஏற்றுனா அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நே தலைமை வகிக்கக்கூடிய முதலமைச்சர் ஏற்றுறது தானே சரியாக இருக்குன்னு சொல்லி இந்திய சுதந்திர வெள்ளி விழா சமயத்தில் அந்த கோரிக்கையை இந்திரா காந்தி அம்மையாரிடம் வைத்து அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் கலைஞர் வாங்கி கொடுத்த தான் எம்ஜிஆரும் கொடியேற்றினார் ஜெயலலிதாவும் கொடியேற்றினாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றினார் இன்னும் எல்லா மாநிலத்திலையும் மற்ற ஆட்சியை கவுத்துவிட்டு அல்லது வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி முதலமைச்சராக இருக்கிற பாஜக முதலமைச்சர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க கொடியேற்றுகிறதும் கலைஞர் வாங்கி கொடுத்த தான் எனவே கலைஞருடைய அந்த செயல்பாடுகள்ங்கிறது எப்பொழுதுமே எல்லோருக்குமான ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியாக தான் அது இருக்கும் அவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார் இங்கே யார் யாருக்கு நாம் என்ன நன்மைகள் செய்யணும் ஒவ்வொரு முறையும் அவர் ஆட்சி வரும்பொழுது அப்படி தான் அந்த சமூக நீதி அடிப்படையில் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் தான் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை அளவை உயர்த்தினார் தாழ்த்தப்பட்டோருக்கான அந்த இடஒதுக்கீட்டை அளவை உயர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் வந்து முதலமைச்சராக ஆனபொழுது அந்த அதுக்குள்ளே வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு அளவுக்கு வந்துடுது அந்த பிற்படுத்தப்பட்டவரில் மிக பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உண்டாக்கி ஏன்னால் அந்த சமுதாயங்களும் முன்னேறணும் அப்படின்னா அதில் ஒரு பிரிவை உண்டாக்கி முப்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபது விழுக்காடு மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு பதினெட்டு விழுக்காடுங்கிறது பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்குமாக சேர்த்து இருந்துச்சு அதை பதினெட்டையும் பட்டியலினத்திற்கே முழுமையாக கொடுத்துட்டு ஒரு விழுக்காடு தனியாக பட்டியலின பழங்குடி மக்களுக்குன்னு அவர் ஒதுக்குனார் ஆக முப்பது இருபது பதினெட்டு ஒன்று இந்த அறுபத்தொன்பது விழுக்காடு அப்படிங்கிற சமூக நீதியை இங்கே கொண்டு வந்தவரே கலைஞர் தான் அதை தொடர்ச்சியாக அவர் பண்ணிட்டுருக்கார் பின்னாடி அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேலே த நம்ம போக முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் நெருக்கடி வந்தபொழுது கூட ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் முதலமைச்சராக வந்த பிறகு அந்த அறுபத்தொன்பது விழுக்காடுக்குள்ளே ஒரு சமூக நீதியை கொண்டு வரார் எப்படின்னா இந்த முப்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறதுல மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு முஸ்லீம்களுக்கு கொடுக்குறார் ஏன்னா அந்த சமூகம் அதுக்குள்ளேயே அதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி இட இடஒதுக்கீடு அதில் கொடுக்குறாரு அது மாதிரி பதினெட்டு விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்களுக்கானதில் மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடாக அருந்ததியர் சமுதாயத்துக்கு கொடுக்குறார் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கீழே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த உரிமை வரணும் புதிரை வண்ணார் சமூகமாக அவங்களுக்கான உரிமைகள் வேணும் இது வந்து வெறும் ஜாதி அடிப்படையில் மட்டும் கிடையாது நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒரு சமூக நீதி என்பது வெறும் சாதி அடிப்படையிலானது மட்டுமல்ல அது இன்னும் விரிந்த அளவில் இருக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது பாலின அடிப்படையில் இருக்குது அப்போ ஆணுக்கு ஒரு உரிமை பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கா அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கணும்னு பெண்களுக்கான குடும்ப சொத்தில் அவங்களுக்கான உரிமை அதுபோல் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இப்படி பல வாய்ப்புகளை பெண்களுக்கு பாலின ரீதியாக பார்த்து ஆண் பெண் மட்டுமல்ல மூன்றாம் பாலினம் என்று சொல்லப்பட்ட அந்த பாலினத்தை பல கொச்சையான வார்த்தைகளால் அழைக்கப்பட்டவர்களை திருநங்கை என்ற சொல்லால் அழைக்கச் செய்து அவர்களுக்கான வாரியம் அமைத்து அவர்களுக்கான நலன்களை கொடுத்தார் இப்போ பாலின ரீதியாக கொடுக்குறாரு மொழி ரீதியாக ஒடுக்கப்படுறாங்களா இப்போ மொழியிலையும் ஆதிக்கம் இருக்குல்ல இந்தி மொழி ஆதிக்கம் சமஸ்கிருத ஆதிக்கம் இருக்குது ஆங்கிலம் வந்து அதிக அளவில் படிக்கிறாங்க ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிறவங்க தான் அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க எனவே அப்படி இருக்கும் பொழுது தமிழ்மொழி ஏதோ வந்து அந்த தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க அரசு பள்ளியில் படிக்கிறவங்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட வகுப்பாராக இருக்காங்க அப்படிங்கிற நிலையில் செம்மொழி மாநாட்டின் மூலமாக அவர் ஒரு கொண்டு வராரு தமிழில் படித்தவர்களுக்கு தமிழ் வழிக் கல்வியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு அதன் மூலமாக கொண்டு வர அப்போ மொழி ரீதியாக ஒடுக்கப்படுறவங்கள அவங்கள தூக்கி விடணும் அப்போ ஜாதி ரீதியாக பாலின ரீதியாக மொழி ரீதியாக அப்படி ஒடுக்கப்படும் பொழுது இன்னும் அடுத்த கட்டமாக அவர் பார்க்குறாரு எல்லாரும் மனிதர்களாகத்தான் இருக்காங்க அது வந்து தமிழ் படித்தவங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருநங்கையாராக இருந்தாலும் சரி அல்லது பட்டியலின மக்கள் அல்லது ம பிற்படுத்தப்பட்ட மக்களாக எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனால் இந்த மனிதர்களில் சிலருக்கு உடலில் சில குறைபாடுகள் இருக்குது அவங்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் வந்து பார்வை இல்லாமல் இருக்கலாம் அல்லது செவித்திறன் இல்லாமல் இருக்கலாம் அல்லது வாய் பேச முடியாமல் இருக்கலாம் அல்லது வந்து கை கால்களில் வந்து முடக்கம் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களை என்ன மாதிரியாக இந்த சமூகம் நடத்துனுச்சின்னு நமக்கு தெரியும் அவங்கள கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அவங்களுக்கான அந்த சொல்லை பயன்படுத்தி ஏனென்றால் அவர்கள் திறனாளிகள் அவர்கள்ட்ட வந்து உடல் உறுப்பு குறைந்தாலும் அதை அதையும் மீறி செயல்படக்கூடிய திறனாளிகளாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கான ஒரு துறையை உருவாக்கி அதை முதலமைச்சரான தன்னுடைய நேரடியான மேற்பார்வையில் வச்சுக்கிட்டு இப்படிதான் கலைஞர் வந்து ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து அதே மாதிரி தான் கவனித்து கவனிச்சு பண்ணார் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இடங்களுக்கும் அப்படி தான் ஏதோ நகரங்கள்னால் அது முக்கியமானது கிராமங்கள்னால் அது சாதாரணமானதுன்னு அவர் பார்க்கல கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பு போக்குவரத்து வசதி சாலை வசதி அது மட்டுமல்ல கிராமத்தில் இருக்கிறவர்களும் கலர் டிவி பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதை ரொம்ப அருமையாக கொண்டு வந்து கிராம பள்ளிகள் வரை கணினி கல்வியை கொண்டு வந்து எல்லா வகையிலும் ஒரு அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அந்த கட்டுமரம் தான் செஞ்சுருக்கு அப்படி தான் தமிழ்நாட்டை வந்து மற்ற மாநிலங்களை விட அது காப்பாற்றி முன்னேற்றி வைத்திருக்கு அதனால் அவரை என்ன நீங்கள் வந்து இழிவுபடுத்தினாலும் சரி அவர் அதையெல்லாம் தாண்டி தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு அதனால தான் இன்னைக்கு ட்விட்டரே அவரை பாராட்டி அவரோட பிறந்த நாளில் அவரை குறிப்பிடுற அளவுக்கு இருக்குது இது வந்து தொடர்ச்சியாக இருக்குது அவரை கலைஞரை இழிவுபடுத்துகிற மாதிரியே அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாலினோட பெயரை வச்சுக்கிட்டு கூட சுடலை சுடலை இந்த கொரோனா பேரிடரில் தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற சுடலை சாமியாக இருப்பதும் மு ஸ்டாலின் தான் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு